பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் வகையிலான மனிதாபிமான சட்டமூலத்துக்கு நீதியமைச்சர் எதிர்ப்பு ஒன்றுபட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் ஊழல் எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கரிசனை வலுக்கட்டாயமாக திணிக்க மாட்டோம் ஐக்கிய தேசிய கட்சி பதில் மலேகத்தில் களமிறங்கி சர்வதேசம் களமிறக்கப்பட்ட புலனாய்வுத்துறை போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை உக்ரைனுக்கு சொந்தமான ராணுவ உபகரணங்களை அளித்தது ரஷ்ய ராணுவம் மியான்மாரில் ராணுவம் வான்வழி தாக்குதல் நூறு பேர் பலி ஐநா கடும் கண்டனம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி மிகவும் ஜனநாயகமான மனிதாபிமான சட்டமூலத்தை மூலத்தை கொண்டு வரும்போது அதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதுடன் போராட்டம் நடத்துவதாக நீதி சிறுச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கொள்ளார் எந்த தடைகள் வந்தாலும் தற்போதைய ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் எட்டு மாதமன்ற கால பகுதிக்குள் இந்த நாட்டு மக்கள் எவரும் எதிர்பார்க்காத வகையில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்றும் இந்த நாட்டில் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதை விரும்பாத தரப்பினரும் உள்ளனர் மத மற்றும் மொழி ரீதியாக முரண்பாடுகளை ஏற்படுத்தும் சூழ்ச்சிகள் இன்றும் இடம்பெறுகின்றன அவற்றுக்கு முகம் கொடுக்க நாங்கள் தயார் என அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதேவேளை உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பான தமது கவலைகளை கொழும்பில் உள்ள ராஜதந்திர தூதரகங்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் தனிநபர்களும் கூட்டாக வெளிப்படுத்தியுள்ளனர் பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றியமைக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் நாட்டின் ஜனநாயகத்திற்கு மேலும் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த சட்டமூலத்தை அரசாங்கம் உடனடியாக மீளப்பெற வேண்டும் என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர் இலங்கையின் நெருக்கடிக்கு தீர்வை காண்பதற்காக ஒன்றுபட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோஜிவா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இந்த நெருக்கடியான தருணத்தில் சர்வதேச நாணய நிதியம் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ராஜாங்க அமைச்சர் ஷிகாந்த் சேமசிங்க தலைமையிலான குழுவுடனான சந்திப்பின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் ராஜாங்க அமைச்சர் ஷிகாந்த் சேமசிங்க இலங்கையின் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஆகியோருடன் சிறந்த சந்திப்பு இடம்பெற்றது இலங்கைக்கு ஆதரவு அளிப்பதற்காகவே சர்வதேச நிதியம் இங்குள்ளது என டுவிட்டர் ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை இந்த நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கு அனைவரும் ஒன்றுபட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்தை வரவேற்றுள்ள டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் இரண்டு முக்கிய விடயங்கள் தொடர்பில் கரிசனே கொள்வதாக அறிவித்துள்ளது பரிந்துரைக்கப்பட்ட இந்த சட்டம் மூலமானது அரசு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்க கையூட்டல் மற்றும் ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவை ஸ்தாபித்தல் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாம் இலக்க சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடன சட்டம் என்பவற்றின் மாற்றீடாக முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலம் தொடர்பில் பல்வேறு தரப்புகளிடமிருந்து கருத்துக்கள் கோரப்பட்டு அவதானம் செலுத்தப்பட்டது அதன் இலங்கையில் தற்போதும் உள்ள ஊழல் எதிர்ப்பு சட்ட கட்டமைப்பை மேலும் மேம்படுத்த உதவும் வகையில் பல முன்னேற்றகரமான விடயங்கள் இந்த சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டு உள்ளன பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை அரசாங்கம் பலவந்தமாக ஒருபோதும் நிறைவேற்றப் போவதில்லை அதில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அதனை மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் அரசியலமைப்புக்கு விரோதமாக செயல்பட போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு உறுப்பினர் சாந்தினி கோன் கஹகே தெரிவித்துள்ளார் அரசாங்கம் வர்த்தமானி மூலம் வெளிப்படுத்தியிருக்கும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சட்டம் போன்று அதனை எதிர்க்கட்சியினர் மற்றும் சிவில் அமைப்பினர் பூதாகரமாக்கி செயல்பட்டு வருகின்றனர் இதனைவிட கடுமையான சட்டம் இந்தியாவில் இருக்கிறது இந்தியாவில் அந்த சட்டத்தை பயன்படுத்தியே தற்போது ராகுல்காந்தி கைது செய்யப்பட்டது அவரது பிரஜா உரிமையை இல்லாமல் செய்யவும் இடம் இருக்கிறது எமது நாட்டிலும் தற்போது இருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் மிகவும் கடுமையானது அதனால்தான் அதற்கு எதிராக சர்வதேச நாடுகள் சிவில் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து அதனை நீக்குமாறு தெரிவித்து வந்தன மனித உரிமை அமைப்புகளும் இதற்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்றன அதனால் தான் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றியமைத்து பல முன்னேற்றகரமான திருத்தங்களுடன் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மற்றும் சர்வதேச ஸ்தாபனங்களின் உதவியுடன் மல்லிக மக்களின் நிலை பேந்தகு அபிவிருத்தி திட்டங்கள் பல அமுல்படுத்தப்பட உள்ளதாக பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவர் பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார் மலேகத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்திற்கும் சர்வதேச நிறுவனமான வேர்ல்டு விஷன் நிறுவனத்திற்கும் இடையே அண்மையில் கைச்சாத்திடப்பட்டது நமது நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீண்டல பல நாட்டு தூதரகங்களும் சர்வதேச ஸ்தாபனங்களும் உதவிக்கரங்களை நீட்டி வருகின்றன அந்த வகையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் ஊடாக மலேகமங்கம் தனது சேவைகளை தொடர சர்வதேச நிறுவனமான வேர்ல்டு விஷன் நிறுவனம் கைகோர்த்துள்ளது உணவு தட்டுப்பாடு சுத்தமான குடிநீர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி போன்றவற்றை மையப்படுத்தி பல வேலை திட்டங்களை நிதியத்தினூடாக முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போலீசாருக்கு மேலதிகமாக புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் புத்தாண்டு காலத்தில் சந்தைக்கு போலியான வர்த்தகர்கள் நுழைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாவனைக்கு உதவாத மற்றும் காலாவதியான பொருட்களை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன அத்துடன் போலி தாள்களும் புழக்கத்தில் விடப்படுகின்றன அது குறித்து அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் அதே நேரம் திட்டமிட்டவாறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் குழுவினரின் நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் பெருமதியான ஆபரணங்களை அணிந்து கொண்டு வெளியே செல்ல வேண்டாம் எனவும் பணப்பையை கவனமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் உக்ரைன் ராணுவம் பயன்படுத்திய அமெரிக்க பீரங்கியை தாக்கி அளித்ததாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியான அறிக்கையில் அமெரிக்காவுக்கு சொந்தமான பீரங்கி உட்பட உக்ரைனுக்கு சொந்தமான ராணுவ உபகரணங்களை அளித்ததாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது அதேபோல உக்ரைன் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லைமன் பக்முத் ஆகிய பகுதிகளில் ரஷ்ய படைகளின் தாக்குதல்களை முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது மியான்மாரில் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஐநா அமைப்பின் தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் மியான்மரில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடி வரும் மக்கள் மீது அந்த நாட்டு ராணுவ அடக்குமுறையை கையாண்டு வருவதாக மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் அந்த நாட்டின் ராணுவத்திற்கு எதிரான அமைப்பினர் தங்கியிருக்கின்றனர் இந்த பகுதி மீது ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் நூறு பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்துள்ளனர் மியான்மரில் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஐநா அமைப்பின் தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது